Hey guys, welcome back to Stay Tuned with Tamila. இன்னைக்கு நம்ம என்ன ஜாப் ஆஃபர் பத்தி பார்க்க போறோம் அப்படினா CISF அதிலிருந்து வந்திருக்கிற வேலை வாய்ப்பு பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதுல எவ்வளவு வேக்கன்சி கொடுத்திருக்காங்க, என்ன சாலரி அப்படிங்கற டீடைல் எல்லாமே நம்ம பார்த்தறலாம் வாங்க. ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் வந்து என்றைக்கு விட்டுருக்காங்க அப்படின்னா 30/10 அன்றைக்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா 28/11 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க க்ளோசிங் டேட்டு. இது முழுக்க முழுக்க ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே இது வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் மஸ்ட் பி இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி வந்து பார்த்திங்கன்னா 25,500 81,000 வரைக்கும் சம்பளம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையல் டெஸ்ட் மாதிரி தெரிவு மாதிரி உங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரிட்டன் டெஸ்ட் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அடுத்து வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதெல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டர் படி தான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஜென்ரலான ஒரு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் மாதிரி தேர்வு, ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த ஆர்டர் படி தான் உங்களுக்கு வந்து சிஏஎஸ்எஃப்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்துட்டு அஃபீஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ CISFRECTTCISF.government.in இதில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேல் வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி 25,500 81,000 வரைக்கும் சம்பளம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு தான் இது மெயினாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நீங்கள் இருக்கணும், அந்த சர்டிஃபிகேட் முடிச்சு வச்சுருக்கணும். ஸோ இப்போது நீங்கள் அத்லெட்டிக்காக இருந்தீங்க அப்படின்னா அத்லெட்டிக்லேயே நிறையா இருக்கு இல்லையா, 100 மீட்டர்லேருந்து 1,000 மீட்டருக்கு மேலே வரைக்கும் இருக்கு இல்லையா. இப்போ 100 மீட்டர் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, மென்னாக இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு வேக்கன்சி இருக்குது, உமனாக இருந்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது. அது மாதிரி அத்லெட்டிக் வந்து ஒவ்வொரு மீட்டருக்கும் தனித்தனியாக வந்துட்டு வேக்கன்சி வந்து பிரிச்சுருக்காங்க. டீட்டெயிலாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த PDF வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருப்போம், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாக்ஸிங்கில் வந்துட்டு 48 kg அப்படின்னா அதில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மென்னாக இருந்தால் உமனாக இருந்தாலும் அதே மாதிரி ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்ஸிங்கில் வந்து டோட்டலாக மென்னுக்கு வந்து 4 vacancy சொல்லியிருக்காங்க, உமனுக்கு வந்து 6 vacancy. அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகிரியுமே பிரிச்சிருக்காங்க. பேஸ்கட் பால், ஃபுட்பாலு, ஜிம்னாஸ்டிக், ஹேண்ட்பால், ஹாக்கி, ஷூட்டிங், ஸ்விம்மிங் அப்படின்னு தனித்தனியாக மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து கேட்டகிரி பிரிச்சிருக்காங்க. நீங்கள் என்ன குவாலிட்டியில் இருக்கீங்களோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அஃபீஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா முடித்து அந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும், நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது எல்லாமே வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 rupees சொல்லியிருக்காங்க. SC ST அவங்களுக்கு வந்து இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 rupees அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும், வேறு டிகிரி குவாலிஃபிகேஷன் அது மாதிரி அவங்க எதுவுமே கேட்கல. ரெகக்னைஸ்டு அந்த எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், 12th முடித்ததுக்கான சர்டிஃபிகேட் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 23 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே உங்களுக்கு கேட்டகிரி வந்து தனித்தனியாக, இப்போது நீங்கள் நேஷ்னல் காம்படிஷனில் வின் பண்ணியிருந்தால் அவங்களை எந்த கேட்டகிரியில் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் இருக்கும், அது இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் என்ன ப்ளஸ்ஸாக அமையும் அப்படின்றது வந்துட்டு தனித்தனியாக அவங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க. வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த இதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியல, ஏதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்டு ஹைட் அண்டு வெயிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. மேலாக இருந்தீங்க அப்படின்னா ஹைட் வந்து 160 cm இருக்கணும், ஃபீமேலாக இருந்தால் 153 இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு கீழே இருந்தால் நீங்கள் வந்துட்டு ரிட்டனில் பாஸ் பண்ணாலுமே நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ அவ்வளோதான் முக்கியமான தகவல் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். உங்களுக்கு இதை பற்றின வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒவ்வொன்றத்துக்குமே தனித்தனியாக வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஷூட்டிங் முடிச்சுக்கீங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடி, உங்களுக்கு ஹாக்கினா இந்த மெயில் ஐடி அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஏஎஸ்எஃப் அப்படிங்கிறது வந்துட்டு நிறையா பேரோட ட்ரீம். நம்ம அகாடமியிலேருந்தே நிறையா பசங்கள்லாம் போயிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.